ஏழைக்கு அரங்க வரலாறு ஒரு பேராளுமையை இழந்து நிற்கிறது. திருமறை கலாமன்றம் எனும் பெருநிறுவனத்தின் தந்தை மரிய சேவியர் அடிகளாரின் இழப்பு ஈழத்து அரங்க வரலாற்றில் மிகப்பெரிய இடைவெளியை ஏற்படுத்தியுள்ளது. திருமறை கலாமன்றம் நிறுவி ஏறத்தாழ ஒரு அரை நூற்றாண்டிற்கு மேலாக ஈழத்தமிழ் கலை இலக்கிய பரப்பில் கோலூச்சி வந்த ஆளுமை நீ மரிய சேவியர் அடிகளார். நாடக பயிற்சி பாசறைகள், நூல் வெளியீடுகள், கருத்தரங்குகள், ஓவிய சிற்ப கண்காட்சிகள், சஞ்சிகை வெளியீடு என்ற பன்முக செயற்பாடுகளை அர்ப்பணிப்புடன் செயற்படுத்தி வந்த மரிய சேவியர் அடிகளார் அண்மை காலமாக கடுமையான உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் தனியார் மருத்துவமனையொன்றில் அனுமதிக்கப்பட்ட அவர் காலமாகியுள்ளார். 1939 யாழ்ப்பாணம் இளவாலையில் பிறந்த மரிய சேவியர் அடிகளார் 1966 உரும்பிராயில் திருமறை கலாமன்றம் என்ற அமைப்பை நிறுவினார். காட்டி கொடுத்தவன், பலிக்களம், நல்ல தங்காள், நெஞ்சக்கனல், நீ ஒரு பாதை, யூதகுமாரி முதலான பல நாடகங்களை உள்ளூரிலும் ஐரோப்பிய தேசங்களிலும் மேடையேற்றினார். அவ்வமைப்பினூடாக 1990 கலைமுகம் எனும் காலாண்டு கலை இலக்கிய இதழை ஆரம்பித்து அதன் ஆசிரியராக கடமையாற்றியதுடன் சிறிது காலம் பாதுகாவல் பத்திரிகையின் ஆசிரியராகவும் பணியாற்றினார். இவருக்கு இவரது சமய கலைப்பணிகளை பாராட்டி 1997 ஜெர்மனிய கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தின் அருட்தந்தை ஜெயசேகரம் அடிகளார் பொன்னாடை அணிவித்து கலை தூது என்ற பட்டத்தை வழங்கி கௌரவித்தார். மேலும் இவரின் கலை சேவையை பாராட்டி யாழ் பல்கலைக்கழகம் கௌரவ கலாநிதி பட்டம் வழங்கி கௌரவித்தமை குறிப்பிடத்தக்கது. ஈழத்தமிழர்களுக்கான தேசிய கலை வடிவம் என்ற நோக்கில் ஈழத்து கூத்து மரபு, அதன் செழுமை பற்றிய ஆய்வு ஆற்றுகை என்பவற்றில் தீவிர அக்கறையுடன் செயற்பட்டவர் மரிய சேவியர் அடிகளார். ஈழத்தமிழ் அரங்கை உலக பந்தில் எடுத்துச் சென்று எமக்கொரு நலியா கலையுண்டன எடுத்துரைத்த பிதாமகர் அருட்தந்தை மரிய சேவியர் அடிகளார். தமிழ் மக்களின் விடிவுக்காக நீண்ட காலமாக குரல் கொடுத்து வந்த முன்னாள் மன்னார் மறைமாவட்ட ஆயர் ராயப்பு யோசப் காலமாகியுள்ள நிலையில் மற்றும் ஒரு மிக பெரும் தமிழ் ஆளுமையை இழந்துள்ளது தமிழ் சமூகம். அருட்தந்தை மரிய சேவியர் அடிகளாரின் பிரிவு துயரில் வணக்கம் லண்டனும் பங்கெடுத்துக் கொள்கிறது.